இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா வயிற்றுக்குள்ள வந்து கடம்புட கடம்புட சவுண்டு வருதுமா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சவுண்டு வருது கேட்டா அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. பசிக்குதா சிகரெட்டா இருளி வந்துடுன்னு சொல்லிட்டு குடுகுன்னு கிச்சனுக்கு போயிட்டு பேன் வச்சுட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணதை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸு கேரட் ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டிருக்கேன். நார்மலாக வெஜிடபிள் கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறான். சரி ஓகே இப்படியாவது போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெஜிடபிள் போட்டாச்சு, கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டாச்சு. நல்லா அதெல்லாம் வெந்த பிறகு தேவையான அளவுக்கு கோஸ் ஆட் பண்ணியாச்சுங்க. கோஸ் நல்லா கலர் கலர்னு கிளறி விட்டு நல்லா கோஸ் வெந்த பிறகு இந்த கோஸ்லாம் தூக்கி நல்லா ஓரம் கட்டி விட்டுட்டு அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம், ரெண்டு முட்டையை எடுத்து அடிச்சு ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அது நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஓகேவா. ஏன்னா அந்த கேப்லேயே பண்ணிக்கலாம், மறுபடியும் இன்னொரு தவாலை எடுத்து அதை நார் அடிக்கிறதுக்கு இதே தவாலையும் நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ பாருங்க இப்போ நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இவன் மொத்தத்தையும் நல்லா ஒரு கிளறு கிளறுனு கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்க நூடுல்ஸ் எடுத்து அதில் கொட்டிட்டு அது மேலே பரபரப்பரப்பான கொஞ்சமாக தேவைப்பட்ட உப்பு போட்டுட்டு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் பெப்பரு இல்லை மசாலா ஆட் பண்ண ஆட் பண்ணிட்டு மகனே ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால் சொல்லி முடிஞ்சதில் தலைவர் ஏற்று ஓட்டார் பார்த்தீங்களா. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நூடுல்ஸ் நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.